இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி, சின்ன பொண்ணு, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பையன்ட்டு பழகிட்டு இருந்திருக்காள். அப்புறம் அவள் என்னன்னு சொன்னால், அந்த அவங்க திருமணம் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் மாட்டான்னு இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே மன வருத்தம், வேதனை. அப்போ அவளும் நம்மள்ட்ட கவுன்சிலிங் வர, எனக்கு ஒரே இதாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுன்னே தெரிலன்னு சொல்லி, நிம்மதியாகவே இல்லை, தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறேனே தெரிலங்கிற மாதிரி வரான். அப்போ அவளுக்கும் இதே மாதிரி தான், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிக்கம்மா. ஒரு சூழ்நிலை உனக்கு பிடிக்காமல் நடந்து போச்சு, அது பிடிச்சே தாட்டு வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. தாட்டே வராமலாம் பார்த்துக்கிட முடியாது. திங்கிங் வந்து பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து உனக்கு சட்டப்பூர்வமான ஒரு ஸ்கோப் இருந்து இப்போ இருக்குதுன்னு சொன்னால், நீ எதோ அவனை அந்த திருமணத்தை ரத்து பண்ணிவிட்டு உன் திருமணத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணலாம். இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிருக்கீங்க, நீனும் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனும் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே சட்டப்பூர்வம் நடவடிக்கைக்கு ஸ்கோப் இல்லை. அதனால் இப்போ இந்த நேரத்தில் உனக்கு வரக்கூடியது உன் பொசிஷனில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் தாட்டு வரும், அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கங்கிற மாதிரி அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். அப்போ அது வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் போச்சுது, விளங்கியும் வழங்காமலும் போச்சுது. சரி, அப்போ பிறகு மறுநாள் காலையில் அது ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ நேற்று பேசின கவுன்சிலிங் இன்னும் காணாது போல், இன்னும் எதாவது கவுன்சிலிங் வேண்டியிருக்கும் போல் என்னமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அது என்ன சொல்லுங்கன்னா, ஐயா அன்னைக்கு காலையில் இடமில் இருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் முடியலை, எல்லாமே அப்படி தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை மாற்றம் இல்லை, ஆனால் எனக்கு மனசை பொறுத்தல ஒரே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் இருக்கிறேன், ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில, ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன் சொல்லி சொல்லிச்சு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு பிரச்சனைங்கும் பொழுது ஒரு மன இறுக்கம் ஏற்படுது. இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த மன இறுக்கம் தளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பரவச நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இப்படி ஏற்படுமான்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து இறுக்கங்கள் தளர்ந்து ரிலீஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு ஃபீலிங் ஆஃப் ரிலீஸே ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும். இப்போ இங்கே என்னென்னு சொன்னால், அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அழுத்தி பிடிச்சி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நினச்சோன்னா திங்கிங்க்கு அதிகமான வேலை கொடுத்துறோம். இப்போ வெறும் தாட்டாக மட்டும்தான் இருக்குது. தாட்டை வந்து நீங்கள் சுதந்திரம் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு சீக்கிரமே நம்மளை விட்டு போயிடும், நம்ம டார்ச்சர் பண்ணாது. அப்போ நம்ம வந்து தானாக நடக்கிறத நாம் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணால் தான் அது வந்து டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு வரும், இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இயற்கையாகவே நடக்கும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால், என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் சரி, என்ன தாட்டு வந்தாலும் சரி, இயற்கையை வந்து நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கிட்டால் போதும், அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து புறத்துக்கு புறச்செயல்களுக்கு தேவையாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு, புறச்செயல்கள் சொன்னால் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமானா, புறச்செயல்கள் வந்து அங்கே தான் புறச்செயல்கள் வந்து தர்ம நியாயங்கள், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சரி எது தப்புங்கிற மாதிரி அதில் தான் நீங்கள் பார்த்துக்கிடணும். இப்போ சரி தப்புங்கிறதெல்லாம் புறத்தை பொறுத்தளவுதான், அகத்தை பொறுத்தளவு சரி தப்புன்னுட்டே ஒன்றுமே கிடையாது. அது எல்லா எமோஷனும் கரெக்டு தான், அங்கே கோபமும் கரெக்டு தான், பயமும் கரெக்டு தான், வருத்தமும் கரெக்டு தான், மகிழ்ச்சியும் கரெக்டு தான், அமைதியும் கரெக்டு தான். அங்கே வந்து ஒரு நல்ல நிலைங்கிறது ஒன்றுமே இயற்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அது நீங்களாக கொண்டு வரக்கூடாது, அதுவாக வரணும், அது எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். அங்கே அது அகங்கிறது வந்து ஒரு இயற்கையினுடைய அம்சம், இயற்கையினுடைய இயக்கம், இறைவனுடைய இயக்கங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, நம்ம கடன் என்னென்னா புறத்தில் தான், புறத்தில் நீங்களாக பண்ணும் பொழுது சரியானதை பண்ணணும், தப்பானதை பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லது கெட்டது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிவிடுங்க. அதை பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் மனசில் வரக்கூடிய எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்தி செய்கிற செயல்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுங்க.